வணக்கம். விஜயகுமார், ஜிவிஆர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து, அதாவது அரிசி சில்லற வியாபாரம் செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ஏற்கனவே அரிசி வியாபாரம் சில்லற வியாபாரம் செய்வது எப்படி, ஹோல்சேல் வியாபாரம் செய்வது எப்படி நேற்கனே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலைனாலும் மேலே நான் ஐபட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னும் சில பேர் வந்து இப்போ புதுசு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வரவங்க வந்து புதுசாக அரிசி வியாபாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புகிறாங்க. அவங்களே என்னோடய பழைய வீடியோக்கள்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவங்க எனக்கு சப்ஸ்கிரைபில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து அரிசி வியாபாரம் சம்மந்தமாக வீடியோக்கள் A to Z எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோக்கள் நீங்கள் பார்க்க நீங்கள் ஏன்னா நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்க, எனக்கு அரிசி வியாபாரம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ பண்ணுறது எப்படி, புது அரிசி என்ன, பழைய அரிசி என்ன, அரிசி எங்கே வாங்குறது, இப்படி இப்போ பேசிக்கான கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க. இந்த மாதிரி கேள்விகள் எல்லோரும் கேட்குறனால எல்லாருக்கும் நான் ஓராளுக்கும் ஃபோன் பண்ணி நான் பேசுகிறதுக்கு நான் முடியலை. ரெண்டாவது மெயில் ஐடி எல்லாருக்கும் தனித்தனியாக பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது நான் உங்களுக்கு சுருக்கமாக அந்த விஷயம் சொல்லிடுறேன். அதாவது நீ உங்களுக்கு இந்த பேசிக்கான விஷயங்கள் தெரியணும்னா, நான் ஏற்கனவே இந்த அரிசி வியாபாரம் ஸ்டார்டிங்லேருந்து பேஸ் கேலரட்ட ஜீரோலேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி வியாபாரம் கொண்டு வரது அப்படிங்கிற பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டு ரைஸ் பிஸ்னஸ்ங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து இந்த அரிசி வியாபாரத்தை பற்றி A to Z வீடியோக்கள் எல்லாமே அதில் இருக்குது. அந்த வீடியோவை ஒன்றா கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்ட டவுட் எல்லாமே அந்த வீடியோவில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அந்த வீடியோக்கள் நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து அரிசி வியாபாரம் புதுசாக நீங்கள் வந்து சில்லறை வியாபாரம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அரிசி சில்லறை வியாபாரம் செய்வது எப்படின்னா, அதாவது நம்ம அரிசி வந்து சில்லறையில் உடச்சி வச்சு ஒரு சிப்பத்தை உடச்சி வச்சு 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ 10 கிலோ இப்படி லூஸில் விற்கிறோம் பார்த்திங்களா, இதுதான் சில்லறை வியாபாரம். இது எங்களுக்கு தெரியாதாடா அப்படின்னு கேட்காதீங்க. சில்லறை வியாபாரங்கிறது இதுதான். நீங்கள் வந்து அரிசி வியாபாரம் வந்து 2 டைப்பாக பண்ணுவாங்க, பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட பொருள் வாங்குறவங்க 2 விதமாக பண்ணுறாங்க. ஒன்று, அரிசி கடை வச்சு ஒரு கடையை பிடிச்சி ஒரு 10 ரூம் கடை வச்சு அதில் அரிசி ஸ்டாக் இறக்கி வச்சு, ஸ்டாக்குன்னா ரொம்ப லோடாலாம் கிடையாது, ஒரு 50,000 ஸ்லோடே ஸ்டாக் இறக்கி வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க என்னோடய கஸ்டமர்ஸ். அதுக்கடுத்து சிலவங்க வந்து இப்போ பேசிக்கில் ஆரம்பத்துலேருந்து வரதுனால எங்களுக்கு கடையெல்லாம் வேண்டாம், நாங்கள் வீட்லேயே வச்சு வியாபாரம் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு ஜாஸ்தி இருக்காங்க, என்னோடய நண்பர்கள் மற்றபடி ரிலேஷன்ஷிப்பில் எங்கள் தெருவில் ஜாஸ்தி இருக்காங்க, அவங்களுக்கு நான் வியாபாரம் பண்ணால் போதும் அப்படின்ட்டு சில வியாபாரங்க வந்து அவங்க வீட்லேயே ஸ்டாக் இறக்கி வச்சுட்டு அந்த மாதிரி வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. 2 விதமாகவும் வியாபாரம் பண்ணலாம். ஒன்று, வீட்டிலவும் ஸ்டாக் இறக்கி வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு கடையை பிடிச்சி வச்சு வியாபாரம் பண்ணாலும் நல்லது. எல்லா 2 விதமான வியாபாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நல்லா போயிட்டுருக்கும். ஓகே, இதில் வந்து கடையில் கடை பிடிச்சி நீங்கள் வியாபாரம் பண்ணுறது எப்படின்னா எப்படி, அதுக்கு என்ன வித்தியாசம், அதே நேரம் வீட்டில் ஸ்டாக் இறக்கி வச்சு வியாபாரம் செஞ்சால் அதுக்கு அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதாவது நீங்கள் வீட்டில் ஸ்டாக் இறக்கி வச்சு நீங்கள் அரிசி வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அரிசி கடை வச்சுருக்கிறது மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாமலே இருக்கும். உங்கள் தெருவில் இருக்கிற வீடுகள் மட்டும், உங்கள் தெருவில் இருக்கிற வீடுகள், உங்கள் ரிலேஷன், உங்கள் ஃப்ரெண்டு இந்த சர்க்கிளில் தான் உங்கள்கிட்ட அரிசி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் பார்ட்டி யாரும் உங்கள் கடைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, உங்கள் இந்த இடத்துல ஒரு அரிசி வியாபாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. உங்கள் சர்க்கிளில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க தான் உங்கள்கிட்ட பொருள் வாங்குவாங்க. இதே இது நீங்கள் வந்து ஒரு மெயின் ரோட்டில் வந்து ஒரு 10 கடை பிடிச்சி, மெயின் ரோடனா பெரிய மெயின் ரோடெலாம் கிடையாது, நார்மலாக ஒரு தெருவில் இல்லை ஒரு சாதாரண ஒரு தெருவிலையே நீங்கள் ஒரு 10 ரூம் ஒரு கடை இருந்தால் கடையை பிடிச்சி அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாக் அறிக்கை வச்சு வியாபாரம் பண்ணால் அதோட சேல்ஸுவே வேறு, அதோட வியாபாரம் முறையும் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் 10 ரூமில் ஒரு கடை அரிசி கடையாகவே நீங்கள் ஸ்டாக் இறக்கி வச்சு வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்கள் தெரிஞ்சவங்களும் வாங்குவாங்க, தெரியாதவங்களும் வாங்குவாங்க, உங்கள் தெருவில் உள்ளவங்களும் வாங்குவாங்க, இந்த ரோட்டில் போக்கு வியாபாரமும் உங்களுக்கு நடக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி வந்து சேல்ஸ் வந்து உங்களுக்கு டபுளாக வாய்ப்பு இருக்குது. வேகமாக சேல்ஸ் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேகமாக நீங்கள் ஸ்டாக் உங்களுக்கு விற்கிறதுக்கும் 50,000 பொருள் இறக்கி வச்சிங்கன்னா வேகமாக ஒரு மாதத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 1 மாதத்துக்குள்ளே அந்த பொருள் விற்று போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் வீட்டில் இறக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து சேல்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்.
50 சிப்பம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வீட்டில் வச்சு அரிசி வச்சு வியாபாரம் பண்ணுறாரு. ரெண்டு மூணு பேர் அரிசி வியாபாரம் வீட்டில் வச்சு தான் பண்ணுறாங்க. சிலவங்க வந்து அதை ஃபுல் டைமாக பண்ணுறாங்க, அதனால் எல்லார்ட்டையும் ஆர்டர் எடுத்து பண்ணுறதுனால குயிக்காக விற்றுறாங்க. சிலவங்க வந்து வீட்டில் இறக்கி வச்சு வந்து கேட்டால் விற்போம், இல்லாட்டிச்சுட்டு வீட்லேயே இருக்கட்டும் அந்த மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறவங்களே வியாபாரம் பண்ணுறாங்க, அப்படியும் வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்களோட சேல்ஸ் வந்து அவ்வளோ வேகமாக வளராது. அவங்க 50 போய் இறக்கி வச்சாங்கன்னா அதை விற்கிறதுக்கு 30 நாள் 40 நாள் கூட ஆகிடும். சில நேரம் 2 மாதம் கூட ஸ்டாக் கையிருப்பாக வச்சு வியாபாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அரிசி வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்லேயும் அரிசி இறக்கி வச்சு ஸ்டாக் வச்சு வியாபாரம் பண்ணலாம், இல்லை ஒரு கடை பிடிச்சி நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். கடை பிடிச்சி வச்சு வியாபாரம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு வியாபாரி, இந்த இடத்துல ஒரு அரிசி கடை இருக்குது அந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாருக்கும் வரும். உங்கள்கிட்ட வந்து பொருள் வாங்குறதுக்கு எல்லா A to Z எல்லாருமே வந்து பொருள் வாங்க வருவாங்க. உங்கள் சேல்ஸ் கூடுறது மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி அரிசி வியாபாரிகளும் அரிசி டீலர்களும் அரிசி மில்லர்களும் அந்த பக்கம் கிராஸ் ஆகி போகிறப்போ இங்கே ஒரு அரிசி கடை இருக்குது, இங்கேயும் ஆர்டர் எடுத்து நம்ம அரிசி சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் கடைக்கு வந்து உங்கள் கடைக்கு அரிசி சாம்பிள் காணிச்சு உங்களுக்கு அரிசி சப்ளை பண்ணவும் வருவாங்க. உங்களுக்கும் பல மில்லர்களை சந்தித்த மாதிரி இருக்கும். பல மில்லர்கள் உங்கள் கடைக்கு ஆர்டர் எடுக்க வரும் பட்சத்தில் அவங்ககிட்ட இருக்க அவங்க யார், அவங்க எந்த ஊர், அவங்க எந்த மில்லை சேர்ந்தவங்க, அவங்ககிட்ட என்னென்ன அரிசி இருக்குது அப்படிங்கிற விவரங்களும் டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிய வரும். அவங்களோட குவாலிட்டியும் உங்களுக்கு தெரிய வரும். அவங்ககிட்ட மேற்கொண்டு அடுத்தடுத்து நீங்கள் பொருள் வாங்கி உங்கள் வியாபாரம் பண்ணுறப்போ உங்களோட வியாபாரம் டேன் ஓவர் நல்லா கூடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மில்லர் அரிசி ஏஜென்ட்டையும் அரிசி மில்லர்கிட்டையோட உதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உதாரணத்துக்கு என் நண்பர் ஒருத்தர் அரிசி வியாபாரம் தொடங்கினார். அவர் தொடங்கி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கினார். அரிசி வியாபாரம் மட்டுமே தொடங்கினார். ஒரு 10 ரூபாயில் தான் அவர் அரிசி வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணார். அவருக்கு அரிசியை சப்ளை பண்ணதில் நானும் இன்னொரு அரிசி மில்லர் ரெண்டு பேரும் சப்ளை பண்ணோம். ரெண்டு வியாபாரி தான் அவருக்கு சப்ளை பண்ணோம். அவர் 1.5 வருஷம் கழித்து இப்போ நிலைமைக்கு பார்த்தா அவர் 10 ரூபாய் தான் அரிசி வியாபாரம் முன்னாடி பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவர் பேக்கில் வந்து ஒரு 2500 பெரிய குடோன் பிடிச்சி அங்கே ஸ்டாக்கு வச்சு இப்போ அரிசி வியாபாரம் பண்ணுற அளவுக்கு அவர் வியாபாரம் வளர்ந்துருக்கு. ஆரம்பத்தில் அவர் எங்கள் ரெண்டு பேர்கிட்ட மட்டும் தான் அவர் பர்ச்சேஸ் பண்ணி சரக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவர் ஒரு 7-8 மில்லர்கிட்ட டைரெக்டாக அவர் கொள்முதல் பண்ணி அவர் இப்போ ஹோல்சேல் வியாபாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு. இதே அரிசி வியாபாரத்தை நீங்கள் வீட்டில் வச்சு அரிசி வியாபாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பல மில்லர்களோட தொடர்பு கிடைக்காமலே போயிடும். அதுக்கடுத்து நீங்கள் தான் ஒரு அரிசி ஏஜென்ட்டை போய், ஒரு அரிசி டீலர்கிட்ட போய் நீங்கள் தான் கொள்முதல் பண்ணி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணணும். இதுக்கடுத்து நீங்கள் அந்த அரிசியை நீங்கள் எங்கே கொள்முதல் பண்ணுறீங்களோ அந்த ஒரு அரிசி வியாபாரியை மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர மற்ற வேறு எந்த ஒரு நாலேஜ் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நீங்கள் அந்த ஒரு நீங்கள் ரெகுலராக வாங்குகிற அரிசியை வர்ட்ட போவீங்க, நீங்கள் ரெகுலராக வாங்குகிற அரிசியை வாங்குவீங்க, பேமெண்ட் பண்ணுவீங்க, வாங்கிட்டு வருவீங்க, வந்து இப்போங்க மறுபடியும் இதே தான் ரொட்டீன் நடந்துகிட்ருக்கும். அரிசியை வரத்தில் வேறு புதுசாக மில்லர் மற்ற வேறு வெவ்வேறு அரிசி வியாபாரி வேறு வெவ்வேறு அரிசி டீலர்களோட காண்டாக்ட் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். இதே நீங்கள் வீட்டில் இறக்கி வச்சிங்கன்னா சேல்ஸ் அவ்வளோ வேகமாக வராது, நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்கள் தெரிஞ்சவங்க, பழகினவங்க இவங்க தான் வந்து வாங்குவாங்களே தவிர புது பார்ட்டி தேர்ட் பார்ட்டிகள் யார் வந்து அவங்க பொருள் வாங்குறதுக்கு அவ்வளவு வேகமாக வரமாட்டாங்க. சேல்ஸும் கம்மியாக தான் இருக்கும். அது உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடோ அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா 10 ரூமில் கடை வச்சுன்னா அங்கே கடை ஓப்பன் பண்ணி திறந்து வச்சு அங்கே விற்கிற அங்கே ஒரு ஆள் கடையில் இருந்துகிட்டே இருக்கணும். வீட்டில் என்ன அப்படி கிடையாது. வீட்டில் எப்பயும் நம்ம ஆள் இருந்துகிட்டே இருப்போம். நம்ம வீட்டில் இறக்கி வச்சு நம்ம வேறு வேலைக்கு கூட ஃபுல் வேறு பார்ட் டைம் வேறு வேலைக்கு போயிடலாம். இந்த அரிசியை வரத பார்ட் டைமாக கூட பார்க்கலாம். இந்த மாதிரி பார்ட் டைமாக பண்ணுறப்போ அரிசி வாரம் லிமிட்டாக தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது சேல்ஸ் கொண்டு வரதுக்கு ஒரு 3-4 மாதம் ஆகும். அவ்வளோ 4 மாதம் ஆனாலும் மாதத்துக்கு ஒரு 100 மூடைங்கிறத விட 100 மூடை சேல்ஸ் அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு மேற்கொண்டு சேல்ஸ் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கா ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.